ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இங்கு மகாபரிவா தரிசன அனுபவங்கள்லேருந்து சிலதை பார்க்கலாம் வாங்கோ ராமநாமமே சொன்னால் அங்கே வருவான் ஹனுமான் ஹனுமான் மட்டுமா வருவான் ராமான்னு சொன்னால் அனைத்து தெய்வங்களுமே வருவாளாம் ஆம் ராமநாமத்தை பற்றியும் ஒருத்தரோட துன்பத்தை போக்க அந்த ராமம் நாமமானது எப்படி அவளுக்கு உதவுறதுன்றதை பற்றியும் மகாபெரிவா சொன்ன அற்புதமான விளக்கத்தை இங்கே பார்க்கலாம் வாங்கோ மகாபெரிவால்கிட்ட ஒருத்தர் போய் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து மீள்றது அப்படின்றது தெரியல ஏதான பரிகாரம் சொன்னாலும் என்னால் செய்ய முடியாது அவ்வளோ வருமை அதனால் என்னை எப்படியானோ அதுலேருந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் கேட்குறா அதுக்கு பெரியவா உனக்கு துன்பம்னு நீ நினைக்கிற போதெல்லாம் நான் சொல்கிற ஒரு செயலை செஞ்சின் வரையா உன்னோட கஷ்டம்லாம் பறந்தோடி போயிடும் அப்படின்னு சொல்கிறா உடனே அவரும் நான் அப்படியே செய்கிறேன் பெரியவா என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா கொஞ்ச நேரம் போய் நீ அங்கே உட்காந்துரு நான் உனக்கு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கிற பக்தா எல்லாம் பண்ணின்னு இருக்கா அவரும் வந்து பார்க்குற பெரியவாளும் யார்ட்டையோ பேசின்னு இருக்கா சரி பொறுமையாக போய் உட்காந்துட்டுருக்கார் பெரியவா அவர்கிட்ட சொல்கிறா இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்தேன் இல்லையா அது மாதிரி பொறுமையாக உட்காந்து ராமா 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 ராமான்னு ராம மந்திரத்தையே சொல்லிகிட்டே இரு அப்படி சொன்னேன்னா அந்த இடத்துக்கு ராமபக்த ஹனுமான் ஆஞ்சநேயர் வந்துருவேர் ராமான்னு நீ சொன்னேன்னா ராமான்னு அழிச்சேன்னா அந்த இடத்துக்கு அவரோட சீதா சீதாதேவி வந்துருவா ராமா 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 ராமான்னு நீ பூஜை பண்ணேன்னா ராமரை பூஜிக்கிற அந்த பரமேஸ்வரனே சாக்ஷா அந்த சர்வேஸ்வரனே அந்த இடத்துக்கு வந்துடுவார் சர்வேஸ்வரன் வந்துட்டா அங்கே அம்பாலும் வந்துடுவா சிவனும் அம்பாலும் இருக்கிற இடத்துக்கு விநாயகரும் முருகப்பெருமானும் வந்துடுவா பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் தன்னால் வந்துடும் லக்ஷ்மி கடாட்சம் வந்துட்டால் அங்கே லக்ஷ்மி தேவியும் வந்துடுவா லக்ஷ்மி தேவி வந்துட்டா அங்கே மகாவிஷ்ணுவும் வந்துருவர் அவர் வந்துட்டால் அங்கே தசாவதார மூர்த்தியும் பார்த்துடலாம் இப்படி இறைவன் அந்த இடத்துக்கு வந்துட்டால் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவா அதனால் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்துக்கு சக்கல தெய்வங்களும் வந்துடுவா அதனால் நீ என்ன பண்ண இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தது போல அமைதியாக அமர்ந்து ராமநாமத்தை சொல்லின்னு வந்தேன்னா அனைத்து தெய்வங்களும் உன்னோட துன்பத்தை போக்க துணனுப்பா இப்போ தெரிஞ்சுதோ ராமநாமத்தை சொன்னால் இப்போ ஏற்பட்ட புண்ணியம்னு ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு மகாபரிவா அந்த பக்தருக்கு மட்டுமா சொன்னால் நம்ம எல்லாருக்குமே சொன்ன வேத வாக்கு தானே அதனால் நாமளும் அந்த ராமனின் நாமத்தை சொல்லி வாழ்வில் அனைத்து வகையான செல்வங்கள் வளங்களையும் சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் மற்றும் ஊர் சம்பவம் மகனின் பார்வை மட்டுமே போதும் அப்படின்றதுக்கு உரித்தான சம்பவம் அதை பார்க்கலாமா அந்த காலத்தில் மெல்லிசை மன்னர் அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசை தலகம்னா கேவி மகாதேவன் அவர்கள் சினிமா உலகத்தில் இசை அமைப்பாளர்களாக ரெண்டு பேரும் கொடி கட்டி பறந்த சமயம் அது ரெண்டு பேர் பேருக்கும் ஒரு பொருத்தம் விஸ்வநாதன் மகாதேவன் என்ன சிவபெருமானோட அம்சமான பேர் அந்த ரெண்டு பேர்ல கே வி மகாதேவன் அவர்களோட வாழ்க்கையில அந்த சாக்ஷாத் மகாதேவனோட அம்சமாகவே மகாபிரிவா நடத்தின மகத்தான அற்புதமான விஷயத்தை நம்ம இங்க பார்க்கலாம் கே வி மகாதேவன் அவர்களோட மகன் அந்த காலத்தில் பிரபலமாக ஹிப்பி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாள் பசங்களாம் அந்த ஹேரை லெங்கியாக வளர்த்துக்கிறத ஹிப்பி கலாச்சாரம் அப்படின்னு அந்த காலத்தில் ஒன்று இருந்துட்டு அந்த அந்த ஹிப்பி கலாச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு ஒரு கட்டத்தில் சொல்லிக்காமல் கொளிக்காமல் வீட்டை விட்டே கிளம்பி போயிட்டான் அவளோட பையன் எப்போவுமே கஷ்டம்னா அதில் லேடிஸ் தான் டக்குனு அஃபெக்ட் ஆவா ஜென்ட்ஸ்லாம் தங்களை பல விஷயத்தில் வெளி விஷயங்கள்லாம் ஈடுபடுத்திக்கிறதால அவளால் அதை ஈஸியாக மறந்துட முடியும் அது மாதிரி துன்பத்தை துடைத்து கொள்ள இங்கே கேவிஎம் அவர்களுக்கு இசை கொஞ்சம் கை கொடுத்ததுன்னே சொல்லலாம் ஆனால் அவரோட மனைவியோ செய்வதறியாம ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தா அப்போ அவரோட மனைவிக்கு ஆறுதலும் தேர்தலுமா ஒரு நல்லதொரு ஆலோசனையை ஒருத்தர் சொன்னார் நீங்கள் போய் மகா தரிசனம் பண்ணால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவங்க பையன் கண்டிப்பாக மனசு மாதிரி திரும்பி வருவான் அப்படின்னு சொன்னால் அதோட உங்களுக்கு மகா தரிசனம் பண்ண கவிஞர் வாளி உதவுவார் அப்படின்னு சொன்னால் மறுநாளே அவளோட ஆத்துக்கு கவிஞர் வாளியும் வந்தார் மகாதேவன் அவர்களோட மனைவி இந்த விஷயத்த சொல்கிறா கவிஞர்கிட்ட அடடே பெரியவாளை பார்க்க போகிறதுன்னா கரும்பு திங்கிற மாதிரினா கரும்பு திங்க கூலி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே புறப்படலாம் அப்படின்னு சொல்கிறார் கவிஞரும் அப்போ பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்தால் இவாளும் போய் பெரியவாளை தேனம்பாக்கத்தில் தரிசிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறா எல்லாத்தையும் கேட்டுண்டா பதில் எதுவும் சொல்லாமல் அவளை ஒரு அழுத்தமான தீக்ஷண்யமான ஒரு பார்வையை பார்த்துட்டு கொஞ்சம் குங்குமத்தையும் கொடுத்துட்டு அவளை போக சொல்லிடுறா பெரியவா ஏதானோ ஆறுதல் சொல்லுவா தங்களுக்கு ஏதானும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துன்னு வந்தா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே ஒருவேளை தன்னோட பையன் திரும்பி வரமாட்டானோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட அதை பற்றி நினச்சிட்டே அவ அங்கே கிளம்பி போய்டா வழியில கவிஞர் வாளி தான் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார் அந்த மகானோட பார்வை ஒன்றே போதும் அந்த தீட்சண்யமான பார்வையே உங்களோட பையனை திரும்ப வரவழிச்சிடும் நீங்கள் கவலைப்படாமல் வாங்கோ அப்படின்னு அவளுக்கு கவிஞர் ஆறுதல் சொல்கிறார் அவளும் சரின்னு அதை நினச்சேன் ஆற்றுக்கிட்டக்க வரா கிட்டத்தட்ட அது ராத்திரி நேரம் ஆற்று வாசலில் இருட்டில் யாரோ நிற்கிறது தெரிஞ்சுது அழுக்கான ட்ரெஸ்ஸு பரதேசி கோலம் மாதிரி நிழலாக தெரிஞ்சுது ஹிப்பிகளோடு சேர்ந்துட்டு அவளோட பையனும் அப்படித்தானே இருப்பான் அப்படின்னு அவள் நினச்சி அவன்தான் ஒருவேளை மனசு மாதிரி வந்திருப்பானோ அப்படின்னு மனசுக்குள்ளே பத பதச்சின்னு கார்லேருந்து இறங்கி அவனை நெருங்கி பார்க்குறா அப்படியே சிலுத்து போகிறா ஆமாம் அவளோட பையன்தான் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு உன கண்லேருந்து ஜலம் பிரவாகமாக வருது பையனை அப்படியே அணைச்சின்னு தேம்புறா அவனோட தாயார் அவளோட பையன் சொல்கிறான் இன்றைக்கி காலம்பிற ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அப்போலேருந்து உனக்கு இந்த ஹிப்பி சகவாசம்லாம் சரிப்பட்டு வராது உடனே நீ ஆற்றுக்கு திரும்பி போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கட்டளை மாதிரி ஒரு குரல் கேட்டுண்டே இருந்தது எனக்குள்ள நானும் யோசிச்சு பார்த்தேன் அந்த குரல் சொல்கிறது சரிதான் அப்படின்னு எனக்கும் பட்டுது அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அவளோட பையன் அவர் தனக்குள்ளே கேட்டதா சொன்ன அந்த குரல் காஞ்சி மகானின் குரல் இல்லை இல்லை அந்த கடவுளோட குரல்னே அவளுக்கு தோணித்து மகாதேவன் அவர்களின் மனைவி அங்கேயே நின்று உறக்க சொல்கிறா ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் அப்படின்னு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவள்கிட்ட காஞ்சி மகானை தரிசித்தா பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்படின்னு ஆலோசனை சொன்னவர் யார் தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர இன்னும் ஒரு சம்பவம் பார்க்கலாம் மகாபெரிவா மேல அபாரமான பக்தி வச்சுருந்த பக்தர்களில் ஒருத்தர் சுப்பிரமணியம் மாமா அவர் பெரிவாளை தவறாமல் தரிசனம் பண்ணிட்டு வரத வழக்கமாக வச்சுருந்தார் தன்னால் முடிஞ்ச மட்டும் போய் பண்ணின்னு இருந்தார் இப்போ வயசானதுக்கப்புறம் அவரால் முன்ன மாதிரி போக முடியல யாரானோ தெரிஞ்சவா போய் பெரியவாளை தரிசனம் பண்ண போனால் தன்னால் என்ற பொருளை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க சொல்லி கொடுத்து அனுப்புவார் அதை ஒரு வழக்கமாகவே வச்சுட்டுருந்தார் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவரோட பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவற்ற சொன்னான் அது மகாபெரிவா தேனம்பாக்கத்தில் முகாமிட்டு இருந்த சமயம் அவள் அப்படி சொன்னோன்னே சுப்பிரமணியம் அம்மாவுக்கு ஏதானும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்றது ஒரு ஆசை உடனே பூஜை ரூமுக்கு போய் பிள்ளையாருக்கு நெவேத்தியம் செய்கிறதுக்காக வச்சுருந்த ஒரு அவல் புரியலை கொஞ்சத்தை எடுத்து பேப்பரில் பொட்லுமா மடித்து தன்னோட பொண்ணுக்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் பெரியவாழ்கிட்ட சமர்ப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் தன்னோடய ரூமில் வந்து ஆ படத்துக்கு முன்னாடி நின்று பகவானே ஏதோ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு குசேலன் தந்தது போல கொஞ்சமாக அவளை தந்து அனுப்புகிறேன் நீங்கள் தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறா அந்த சுப்பிரமணியம் மாமா ஆச்சு கொஞ்ச நேரத்துக்குலாம் அவள் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் தரிசனத்துக்கு புறப்பட்டு கிளம்புறா சுமார் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் ஏதோ ஒரு வேலையாக சுப்பிரமணியம் மாமா வந்து தன்னோட பொண்ணோட ரூமுக்கு வரா அங்கே பார்த்தா பொறி இவர் கொடுத்திருந்தார் இல்லையா அவள் பொறி அதெல்லாம் கீழே சிந்தி செதறி கடந்திருந்தது இவருக்கு தான் விஷயம் புரிஞ்சுது ஓஹோ நம்ம கொடுத்ததை இவா சரியா மடிக்காம அதை கீழே செதற விட்டு அதை அள்ளி எடுத்துன்னு போயிருக்கா அதில் அதில் கல் மண் எதானு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வருத்தத்தோட மருகிறா இந்த சமயத்தில் அந்த சுப்பிரமணியம் அம்மாவோட பொண்ணு மாப்பிள்ளையும் மகா தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறா மகாபிரிவா அங்கே ஒரு பக்கத்துல இருந்த சிவன் கோயிலில் பிள்ளையார் சன்னதிக்கு முன்னாடி உக்காந்துட்டு தன்னோட பக்தர்களுக்கு ஆசி வழங்கின்னு இருக்கிறத பார்த்தா அங்கே கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தா பழம் பூனை பல பேர் சமர்ப்பிச்சிருந்தது அங்கே குவியல் மாதிரி இருந்தது அதனால் இவா தாங்க அங்கே எடுத்துன்னு போனதை அங்கே வைக்காம ஒரு ஓரத்தில் அப்படியே பார்த்து நின்ண்டே இருந்தா கொஞ்சம் நேரம் ஆச்சு எதுவும் நினச்சிட்டது போல பெரியவா தன் பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டர் ஒருத்தரை அழித்து தான் முன்னாடி இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பிள்ளையாருக்கு முன்னாடி நகத்தை சொல்லி கைத்தலை நிறை கனி அப்ப மூடவல் பொறி அப்படின்னு பாடத்தொடங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறா பாடி முடிச்சுட்டு இதில் ஒரு விசேஷம் பார்த்தேலா இந்த பாட்டில் வர்றது மாதிரி இங்கே கனி வர்க்கம் அப்பம் எல்லாமே இருக்குது ஆனால் அவள் பொறி மட்டும் இல்லை இங்கே யாரோ அவள் பொறி கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்து வச்சா தேவையில் அப்போ அது பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா பெரியவா சட்டுன்னு பரவசப்பட்டு போகிறா இவாளுக்கு ஒரே சந்தோஷம் என்ன பண்ணுறதுன்னே புரியல சுப்பிரமணியன் மாமா தந்தை அனுப்பின அவளை அவரோட பொண்ணு எடுத்துன்னு போய் பெரியவா முன்னாடி சமர்ப்பிக்க பொட்லத்தை பிரித்து பிள்ளையாருக்கு முன்னாடி நகர்த்தி வச்சார் அணுக்க தொண்டர் எல்லா பிரசாதத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடு பெரியவா சொல்ல அவள் பொரிய மட்டும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுண்டா அப்புறம் அந்த சுப்பிரமணியம் மாமாவோட பொண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து ஒரு சாத்துக்குடியை வாழ்க்கை தந்து எதுவுமே சொல்ல இதை கொண்டு போய் அப்பா கிட்டக்க கூடு அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புகிறா அவளை இங்கே ஆற்றுலேயோ பரமாச்சாரியாளுக்கு அழுக்கான அவளை தரப்போகிறாளே அப்படின்னு பறி இருக்கார் சுப்பிரமணிய மாமா பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆற்றுக்கு வந்து நடந்ததை சொன்னோன்னே அப்படியே சிலுத்து போகிறா பரவசத்தில் கண்லேருந்து ஜலம் விக்குச்சு போய் அப்படியே நிற்கிறா அதுவும் தான் தந்த அவளை மகான் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுண்டான்னு சொன்னதை கேட்டோனே அவருக்கு ஆனந்தத்தில் தெக்கு முக்காடி போனேன்னே சொல்லலாம் பக்தர் மனம் அழுக்காக இருக்கிறதான்னு மட்டும்தான் பகவான் பார்ப்பாரே தவிர அவன் படைச்சது அழுக்கா அப்படின்னு பார்க்கறது இல்லை பரமாச்சாரியாலும் அந்த பகவானோட அம்சம்தானே ஜெய் ஹர ஹரஹர சங்கர்